குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதை அடுத்து புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. பாஜக கூட்டணி சார்பில் திருமதி திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் திரு யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிட்டனர். மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள் 776 பேரும், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 4120 எம்எல்ஏக்களும் என 4896 பேர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தனர். அந்தந்த மாநிலங்களில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் வாக்குப் பெட்டிகள் டெல்லிக்கு விமானத்தில் அனுப்பப்பட்டன. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. மாலைக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றி பெறும் வேட்பாளர் வரும் 25ஆம் தேதி நாட்டின் 15ஆவது குடியரசுத் தலைவராக பதவியேற்பார். இத்தேர்தலில் திருமதி திரௌபதி முர்மு வெற்றி பெறும் பட்சத்தில் நாட்டின் உயரிய அரசியல் அமைப்பு பதவியை அடையும் முதல் பழங்குடியின பெண் என்ற பெருமையை அவர் பெறுவார்.